நட்சத்திரம் பெரியவங்க வந்து நம்மளை ஆசீர்வதிச்சு பண்ற கல்யாணமே இன்றைய காலகட்டத்தில் நிறைய தோல்விகளை சந்திக்குது. அப்படி பார்க்க போனா இப்போ வந்து நிறைய இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப், அதாவது லிவிங் டுகெதர் கலாச்சாரம் வந்து நிறைய பெருகிட்டே வருது. யார் பார்த்தாலும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீக ரீதியா இது சரியா தவறு? விரும்பி நம்ம ஒருத்தரோட பழகுறோம், ஒருத்தரோடய இருந்துக்கலாம், ஒருத்தரோடய கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் இல்லாம குழந்தையெல்லாம் பெற்றுக்கலாம், வேணும்னா இருக்கலாம், வேணும்னா ஒன்று. கடவுளை வணங்குவதற்கு கூட காதல் இருக்கணும். காதல்னா அதெல்லாம் தெரியல, என் மனசு ஆதங்கத்தை பேசியிருக்கிறேன், அவ்வளோதான். நன்றி குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம். அதாவது குருஜி, நாள் நட்சத்திரம் பெரியவங்க வந்து நம்மளை ஆசீர்வதிச்சு பண்ற கல்யாணமே இன்றைய காலகட்டத்தில் நிறைய தோல்விகளை சந்திக்குது. அப்படி பார்க்க போனா இப்போ வந்து நிறைய இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப், அதாவது லிவிங் டுகெதர் கலாச்சாரம் வந்து நிறைய பெருகிட்டே வருது. யார் பார்த்தாலும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மீக ரீதியா இது சரியா தவறா? அது பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சொன்னதில் நாலு நட்சத்திரம் பார்த்து எல்லாரும் பெரியவங்களாம் கல்யாணம் பண்ணினதுலேயே இப்படி ஆயிடுது, நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா, அதில் ஒரு சின்ன கருத்து மாற்றம் இருக்குது. காதல் கல்யாணம் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் பிரிகிறாங்க. வீட்டில் பார்த்து வைக்கிற 100 கல்யாணத்தில் ஒரு 60-70 கல்யாணம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு 30 தான், அதிலெல்லாம் 1-2 போச்சு. இப்போ கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், அதாவது புரிதல் இல்லாததுனால இப்போ 30-40 போயிடுது. காதல் கல்யாணத்தில் நிறையவே போகுது, 50% மேலே போகுது. ஏன்னா டிவோர்ஸோடைய அந்த இதெல்லாம் எடுத்து நம்ம வக்கீல் சம்மந்தமாக அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது காதல் கல்யாணத்தோட டிவோர்ஸ் அதிகம்ன்றாங்க. ஸோ அது புரிதல் கம்மிங்கிறதுனால, அதனால் வீட்டில் பார்த்து பண்ணுற கல்யாணங்கிறது அதோடைய மதிப்பு தனி தான். என்றைக்கு நான் காதல் கல்யாணத்தை எதிர்க்கலை, நானே காதல் கல்யாணத்தை நிறைய நிறைவேற்றி வச்சுருக்குறோம், நம்ம பேசியிருக்கிறோம், அதுக்கு நான் ஒத்து வரக்கூடியது தான். புரிதலோடு செய்யணுங்கிறதா என்னுடைய கருத்து. அது அது இப்போ இந்த இது அது என்னது லிவிங் ரிலேஷன்ஷிப். இது வந்து எப்படின்னா, விரும்பி நம்ம ஒருத்தரோட பழகிறோம், ஒருத்தரோடய இருந்துக்கலாம், ஒருத்தரோடய கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் இல்லாமல் குழந்தையெல்லாம் பெற்றுக்கலாம், வேணும்னா இருக்கலாம், வேணும்னா வந்துடலாம், அதானே? என்ன வேணா பண்ணிக்கலாம், வேணாம்னா யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பாய் பாய் சொல்லிட்டு போயிடலாம், வந்துகிட்டே இருக்கலாம். போய் கோர்ட்டில் போயிட்டு டிவோர்ஸ் போடணும் வைக்கணுங்கிறதுலாம் கிடையாது. நீ வேணானா நீ போய்க்கோ, நான் வேணானா நான் போய்க்கோ. அப்போது அந் அப்படின்னா அந்த இடத்துல காதல் எங்கே இருக்குது? அந்த இடத்துல ஒரு காதல் வேணும் இல்லை? நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், சாமி கும்பிட்றதுக்கு கூட காதல் வேணும்னு தான் நான் சொல்லியிருக்கேன். கடவுளை வணங்குவதற்கு கூட காதல் இருக்கணும். காதல்னா அந்த காதல் இல்லை, சாமி மேலே ஒரு பற்று, அந்த பற்று இருந்தால் தானே சாமி கும்பிட முடியும். அப்படி இல்லைன்னா அதையே கூட கும்பிட முடியாது. எல்லாத்துக்குமே காதல் தேவைப்படுது. ஒன்றும் இல்லை, ஒரு கடையில் போயிட்டு வீட்டில் சொல்கிறாங்க போய் காய்கறி வாங்கினான்னு, அதில் காதல் இருக்கணும். அப்போ தான் அந்த காய்கறியை நிதானமாக கரெக்டாக ஒருத்தர் வாங்கிட்டு வர முடியும். காதல் இல்லைன்னா என்னவோ வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லி அள்ளி போட்டுன்னு வர்றது, ஈடுபாடு இருக்காது. ஈடுபாடு அது அது காதல் நம்ம எடுத்துக்குவோம் இந்த வார்த்தையை. அப்போது இப்படி ஒரு நிலை ஏற்படும் போது, அப்போ இந்த லிவிங் ஸ்டூ சொல்கிறேன், இந்த இங்கிலீஷில் சொல்கிறது எனக்கு வரலன்றதுனால சொல்கிறேன், அதில் எங்கள் காதல் இருந்தாக்கா அவங்க பிரிய போகிறது இல்லை. அப்போ அங்கே காதல் கிடையாது, நீ நானே இருந்துக்கினே இருப்போம். ரயில் பிரயாணம் மாதிரி தான், இங்கேருந்து டெல்லிக்கு போனால் 2 நைட்டு 1 பகல் ஆகும் இல்லையா? இங்கே ஏறணும்னா ஒரு அடுத்த 1 மணி நேரத்தெலாம் பழகிடுவாங்க. அப்படியே இவங்க அதுக்கப்புறம் டெல்லி போய் இறங்குறதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் பின்னி பிணைஞ்சிக்குவாங்க. ரெண்டு ஃபேமிலியும் இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது யாரோ நம்ம யாரோ, அவ்வளோதான். அது ரயில் பயணங்கள், ரயில் சிநேகம்னு கூட சொல்கிறது உண்டு. அப்போ இந்த இடத்துல ஒரு காதல் இல்லைன்னா அப்புறம் நீ என்ன ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து என்ன பண்ண போகிறீங்க? காதல் இருந்தால் பிரிய போகிறதில்ல, காதல் இருந்தால் கல்யாணம் பண்ணிவிடுவோம். முதல்ல இந்த கல்யாணம் அப்படிங்கிறது என்ன அது தெரியுமா? நாம் இவ்வளோ விரும்புகிறோம், அவன் ஆனை விரும்புகிறான், ரெண்டு பேரும் விரும்பி ஒரு செயல்பாடு, ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கு உள்ளே இறங்குறோம். அப்படி இறங்கும்போது ஒரு திருமாங்கல்யம் தாலியை கட்டுறோம். தாலி கட்டிட்டா எல்லாம் நடந்துருமா? தாலிங்கிறது ஒரு சாட்சின்னு அடையாளம், மனசாட்சின்னு ஒரு அடையாளம். இவை எனக்கு மட்டும்தான், இவை எனக்கு மட்டும்தான், இல்லை இவன் எனக்கு மட்டும்தான், கற்றவன் எனக்கு மட்டும்தான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம போகிறோம், அதில் நல்லது கெட்டது பார்க்குறோம். இந்த பொண்ணு இன்னொருத்தனோடய பேசினா கூட சண்டை வந்துடுது, இவன் சண்டை போடுறான். இல்லை இவன் யாரோடையாவது ஒரு பெண்ணோட பேசினா இந்த பெண் சண்டை போடுற உரிமை இருக்கு. அங்கே ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்கா? தாலி கட்டினதுனால அவன் பேசினா சண்டை போடலாம், இவங்க பேசினா சண்டை போடலாம். வேணாம்ப்பா, ரெண்டு பேரும் புரிஞ்சிக்காமல் அடிச்சிக்கிறாங்கன்னா ஒரு 10 சொந்தக்காரன் வந்து பஞ்சாயத்து பண்ணுவான் அந்த இடத்துல, கரெக்டா? ஆனால் இந்த முறையில் இவங்களுக்கு பந்தம் இல்லைன்னா நீ யாரோடையாவது பேசிக்குவோம், இவங்க யாரோடய பேசிக்குவோம், கேட்டுக்கிட்டா லிவிங் ஸ்டைல் அதில் தானே இருக்கிறோம், வா புரிஞ்சிக்கலான்னா அப்புறம் என்ன இருக்குது? யார் வந்து அங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. முதல்ல காதல் இல்லாத வாழ்க்கை. காதல் இல்லாத வாழ்க்கையில் நீ அந்த பொண்ணோடையோ இல்லை அந்த பெண் இந்த ஆணோடைய வாழ்ந்து என்ன புண்ணியம்? அதை தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு படுக்கிறதுல கூட காதலோடு சேர்ந்து செய்யும் போது தான் சுகம் உண்டுன்ட்டு பெரியவர்களுடைய வாக்கு. காதல் இல்லாத இடத்துல செய்கிறது இப்போ அது என்ன சொல்லுங்க,
அது ஒன்று. அப்புறம் அந்த ரேப் இன்னொன்று சொல்லுவாங்களே, கெடுக்கிறதுக்கு சமம் தானே சொல்லுது, அதுதானே. ரெண்டு பேருக்கு ஈடுபாடு இல்லாமல் உடல் வச்சுன்னா அது கெடுக்கிறதுக்கு சமம், அந்த பெண்ணையோ இல்லை அந்த ஆணையோ கெடுக்கிறதுக்கு சமம். அப்போ அந்த இடத்துல இன்பமும் வேணும்னா காதல் வேணும், காதல் வேணும்னா அந்த இடத்துல அன்பு பிறக்கணும்னு சொல்லி தான் எல்லாம் இன்றைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் விருப்பம் இல்லைன்னா தொடாதுன்னு சட்டம் சொல்கிறதா சொல்கிறாங்க. விருப்பம் இல்லைன்னா தொடக்கூடாதான், பொண்டாட்டியாக இருந்தால் கூட. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பெண்ணுக்கு நம்ம மேலே காதல் இருக்கணும், காதல் இல்லைன்னா வேணாம் என்னுவா, தொடாதா என்னுவா. அப்போ இது மாதிரி இருக்கும்போது அப்புறம் ஒருத்தர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் அப்படியே இருந்துனே இருப்போம். 4 வருஷம் 5 வருஷம் ஓடும், இல்லை 2 வருஷம் ஓடட்டும், எனக்கு பிடிக்கல நான் போயிடுறோம், உனக்கு பிடிக்கல நீ போயிடு. இதெல்லாம் வந்து ஏதோ சொல்கிறேனே, ஏதோ ஒரு புதுமைக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு இல்லை ஒரு புதுமையாக இருக்குதுன்னு வேணால் சொல்லிக்கலாமே தவிர வாழ்க்கை பலத்துக்கு வராது. அவளுக்கு அடிப்பட்டுட்டா அவன் அழகணும் வருத்தப்படணும், இவனுக்கு அடிப்பட்டுட்டா அவள் அழகணும் வருத்தப்படணும், அதுதானே வாழ்க்கை. நீ யாரோடய பேசிங்கிறியா, சரி நீ அப்படியே பேசு, நான் என் ஆஃபீஸில் ஒருத்தங்கிறேன் அவனோட நான் பேசிக்கிறேன், இப்படி பேசிக்குவான். ஒரு கட்டத்துக்கு மேலே போனால் நீ கிளம்பு நான் கிளம்பு. அப்புறம் என்ன, ஒரு வயிற்று வலி வந்தால் கூட ஒரு கேட்கறதுக்கு தோணுமா உனக்கு என்ன வயிறு வலியான்னு, இல்லை இவனுக்கு கையில் அடிபட்டு கிடக்குதுன்னா அதான் கையில் அப்படியே விட்டுச்சா அப்படின்னு கேட்க தோணுமா? அப்படி கேட்குறாங்க அன்போடனா அது காதல், காதல்னா கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். சும்மா அந்த லிவிங்ஸ் அதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு ஒத்து வர. ஆனால் பாதி காலத்திலே சில இதெல்லாம் இது மாதிரிலாம் இருந்தது. சில வீட்டில் போயிட்டு ஒரு ஆண்னா பண்ணுவான், மனைவியோட இருப்பான், அங்கே போயிட்டு இன்னொரு வீட்டில் தங்கிடுவான், அங்கேயே இருந்து அங்கேயே அவள் கல்யாணம் பண்ணிக்காமல் பிள்ளை பெற்று விட்டுட்டே வந்துடுவான். அது வந்து வேறு முறையை காமிச்சாங்க இங்கே. இது அப்படி இல்லை, ஒரு மனைவியை வச்சுக்கிட்டு ஒருத்தன் போய் அந்த காலத்தில் ஒரு வீட்டில் இருந்து இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவான், இல்லைன்னா பொண்ணை விட்டுட்டுலாம் வந்ததெல்லாம் இருந்தது தான். ஆனால் மனைவியவே கல்யாணமே பண்ணிக்காமல் நான் இப்படி தான் இருப்பேங்கிறதெல்லாம் அது அந்த இடத்துல வந்து காதல் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து அது அது மாதிரியால் நான் பார்த்தேன்னா உண்மைக்குமே நான் எனக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய பேசுவேன், நான் பேட்டி எடுத்துருவேன். ஏ எங்கே என்ன நடக்குது, ரெண்டு பேருக்கும் லவ் இருக்கா, காதல் இருக்கா, அந்த அன்பு நேசங்கள்லாம் இருக்கா, எல்லாம் இருக்கு அப்படின்னு அப்போ தாலி கட்டு, அவ்வளோதான். எல்லாம் இருக்குன்னா தாலி என்ன, ஒன்று விட்டு அவள் போகக்கூடாது, அவனை விட்டு நீ போகக்கூடாதுன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு பந்தத்தை உருவாக்குங்க. அது தாலி கட்டினாலாம் அப்படின்னு இல்லை, அது வந்து ஒரு சாட்சி, ஒரு மனசுக்கு தானே அது அப்படின்னு நான் கேட்பேன். பட் நமக்கு அது யாரும் அது மாதிரி ஆள் நம்ம கண்ணில் இன்னும் மாட்டலை காட்டதில்லை. இதெல்லாம் சரியான பதிலாம் தெரியல, என் மனசு ஆதங்கத்தை பேசியிருக்கிறேன், அவ்வளோதான். நன்றி குருஜி. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். காமக்யா ருத்ரபீடம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.